அந்தரிதாஸ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கூட்டணி கட்சி அரசு பொறுப்பேற்கிறத ராஜீவ்காந்தி குறிப்பிடுகிறார், எதிர்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, உங்களுடைய பார்வையில்? கள்ளச்சார் ஆயுசாவுகள் எல்லா காலத்திலும் நடந்திருக்கிறது என்று நான் புதுமைப்படுத்த விரும்பவில்லை. 2011 பண்ருட்டியிலே நடந்திருக்கிறது, 2020 சேலத்திலே நடந்திருக்கிறது என்று கூட நான் புதுமைப்படுத்த விரும்பவில்லை. காரணம், இது சமூக அக்கறையோடு பேச வேண்டிய ஒரு தலைப்பாக நான் கருதுகிறேன். மகிழ்ச்சியிலே தொடங்கி துயரத்திலே முடிகின்ற காரணத்தால் தான் மகிழ்ச்சியினுடைய முதலெழுத்து மாவையும் துயரமினத்தினுடைய முதலெழுத்து தூவையும் சேர்த்து மது என்று வைத்திருக்கிறார்களோ என்று எங்களுக்கு தெரியாது. பூரண மதுவிலக்கே எங்கள் இலக்கு என்று நாங்கள் நடையாய் நடந்திருக்கிறோம், கால்கள் கொப்பளிக்க நடந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட பொறுப்புன்னு சொன்னாங்களே, எந்த பொறுப்புகளோடு இருந்தார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2015 ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் மரியாதைக்குரிய காந்தியவாதி சசிபெருமாள் அவர்கள் இறந்து போய்விடுகிறார். கொலையா தற்கொலையா என்பதை இன்றைக்கும் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது கலிங்கப்பட்டியிலே ஒரு கடையை, டாஸ்மாக் கடையை திறக்கும் பொழுது பெரிய கலவரம், பொதுமக்கள்லாம் கலவரம் இருக்கிறார்கள். 147, 148, 307லேருந்து எங்களுடைய தலைவருடைய தம்பி மீதெல்லாம் வழக்கு போடுகிறார்கள். அதற்கு பிறகு 4ஆம் தேதி அந்த ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போடப்படுகிறது. அந்த தீர்மானத்தை எதிர்த்து, தீர்மானத்தை வந்து அதற்காக வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறோம். நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக வழக்கு தொடுக்கிறோம். நாகமுத்துவனுடைய அமர்விலே அவர்கள் வந்து ஒரு ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டால் அதை திறக்கக்கூடாது என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது பொறுப்பு முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதை கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்டிலே போய் அதை வந்து சேலஞ்ச் பண்ணார், அப்பீல் பண்ணார். அதிமுக ஆட்சியிலே முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அப்பீல் செய்தார்கள் உச்சநீதிமன்றத்தில். 2017 பிப்ரவரி 27ஆம் தேதி இறுதியாக உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது, ஒரு ஊராட்சி மன்றத்தில் தீர்மானம் போட்டால் கண்டிப்பாக மூடித்தான் ஆக வேண்டும் என்று இருக்கிறார்கள். அந்த எந்த பொறுப்புணர்ச்சியோடு அவர்கள் இருந்தார்கள் என்று அவருடைய முடிவுக்கே நான் விட்டுவிடுகிறேன். ஆனால் இப்பொழுது நடந்திருப்பது கூட, மரக்காணத்தில் 14 பேர் வந்து கொலை செய்ததை பண்ணிட்டு ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவிலே டிஐஜி, இன்றைக்கும் அந்த டிஐஜி தான் இருக்கிறார், அவர் தான் சொன்னார் 0 tolerance towards arak sellers என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, கருப்பு ஆடுகள் இருக்காங்க. கலை அண்ணா அதை தான் சொன்னார், 300 மீட்டரில் வந்து இன்றைக்கு காய்ச்சிறாங்கன்னா அது போலீஸுக்கு தெரியாமல் கிடையாது. அதனால தான் அமுல் விளக்கு இல்லை, அந்த மதுவிலக்கு பிரிவில் இருக்கின்ற அந்த ப்ரொஹிபிஷன் விங்கில் இருக்கின்ற எஸ்பி உள்ளிட்ட எல்லா 7 பேர்களும், எஸ்ஐ 2 இன்ஸ்பெக்டர் முதற்கொண்டு எல்லாருமே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒன்று. ஆக அப்படி வந்து இது பண்ண முடியாது. இதை வந்து இந்த அரசு வந்து கடமை உணர்ச்சியோடு ஒரு ஆதங்கத்தோடு இதை எதிர்கொள்கிறது என்று ராஜீவ்காந்தி சொன்னார்கள், அப்படி தான். ஆனால் 2018 மே 22ஆம் தேதி தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட்டுக்காக 13 பேர் இறந்த பொழுது நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அலட்சியமாக எல்லாம் அங்கே பதில் சொல்ல, இந்த அரசாங்கம் அதை பொறுப்பேற்றுக்கொள்கிறது. இதில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். அது பெற்றுக்கொள்கின்ற வரை கற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும், வேறு வழி கிடையாது. ஆக அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு சமூக நோயாக மாறிவிட்டது. ஏன்னா 2010 மாத்திரம் போகிக்கு மாத்திரம் 178 கோடி, பொங்கலுக்கு 253 கோடி, காணும் பொங்கலுக்கு 174 கோடின்னு 605 கோடிக்கு குடித்தே தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அந்த டாஸ்மாக் கடையை காலி பண்ணியிருக்காங்க. ஆக அப்படி என்று சொன்னால் இது சமூக நோயாக மாறிக்கொண்டு இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே அப்படித்தான் பார்க்க வேண்டும். பொத்தம் போதுமா போதை கஞ்சான்னு கஞ்சாவுக்கு எதிராக இந்த ஆட்சி வந்து என்ன நடக்கிறது, NCRP நாங்கள் சொன்னாங்களே அதே மாதிரி என்னாலே புலி வர சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் 2023ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி அமித்ஷாவே சொல்கிறாரு, இன்றைக்கு குஜராத்தில் இருக்கின்ற முந்த்ரா துறைமுகம், அதானிக்கு சொந்தமான துறைமுகத்திலேருந்து தான் கஞ்சா பொருட்கள்லாம் ஆப்கானிஸ்தான்லேருந்து இறங்குகிறது, அங்கேருந்து தான் கடல் வழியாக போகிறது, அங்கே கூட 2000 கோடிக்கு மதிப்புள்ள 2300 கிலோ கஞ்சாவை நாங்கள் பிடித்திருக்கிறோம்னு அமித்ஷா வந்து இன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அது வந்து இது ஒரு இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கின்ற ஒன்று, அது வந்து வெளிநாட்டிலிருந்து தான் இறக்குமதியாகிறது. இந்த நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2021 டிசம்பர் 21ஆம் தேதி கஞ்சா வேட்டை செய்யப்பட்டது. 2022 மார்ச் மாதம் வந்து ஆபரேஷன் கஞ்சா 2.0 அப்படின்ற அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 50,875 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவங்க சொன்னாங்களே சிபிஐக்கு மாற்றணும் சொல்லிட்டு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சிபிசிஐடிக்கு திமுக அரசு மாற்றியிருக்கிறது. சிபிஐ ஒன்றும் பெரிய வந்து குளோபலைஸ் ஸ்பெஷலைஸ்டு போலீஸ் அவ்வளோதான், அவங்களுடைய அலட்சியம் நமக்கு தெரியும். சி விஜயபாஸ்கர் மேலே குட்கா வழக்கு போடும்பொழுது 13 முறை இது நீதிமன்றத்தில் வாய்தா கேட்டது தான் அந்த சிபிஐ. அவங்க ஒன்றும் வானத்தில் இருந்து குதித்த தேவ தூதர்கள் அல்ல. அதற்கு இருமா முடிஞ்சிட்ட பேர் பேசுமா, எல்லாத்துக்கும் குறுக்கில் வந்து இருக்காதிங்க, எங்களுக்கும் கத்த தெரியும் தெரியும். இல்லை அதிமுக ஏன் வரலன்னா, இவங்க ரொம்ப நாள் அந்த கட்சியில் இல்லை, டிடிவி கட்சியில் இருந்தாங்க, அதனால வரல. அதை சொல்லுங்க முதல்ல, அதனால தான் அவங்க வந்திருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அப்படிதான் நான் பேசுகிறேன், அவங்க பேசுகிறேன், அப்படிதான் பேசணும்.
டிடிவி கட்சியில இருந்து இப்பதான் அதிமுக வந்தாங்க, அதனால விவாதத்துக்கு வராங்க. எங்களுடைய தலைவர் என்ன அறிக்கை இருந்தால் பொறுப்புணர்ச்சியோடு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. படிப்படியாக இந்த வந்து டாஸ்மாக் இது வந்து பாரஸை வந்து குறைக்க வேண்டும் சொல்லியிருக்காரு. கேரளாவை எப்படி வந்து படிப்படியாக குறைத்திருக்கிறோம், வருடத்துக்கு 10% சொல்லிட்டு அவங்க பார்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து அனுமதியை புதுப்பிக்கின்றானும் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து அவர்கள் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து ஒரு 2014 அக்டோபர் 2ஆம் தேதியிலேருந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட விடுமுறை விட வேண்டும், விடுமுறை நாட்களில் விடுமுறை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சமூக பொறுப்புணர்ச்சியோடு அணுக வேண்டிய ஒரு தலைப்பாக நான் கருதுகிறேன். 1923 சென்னை மாகாணத்தில் இரட்டைமலை சீனிவாசன் இந்த கோரிக்கையை வைத்தார். ஞாயிற்றுக்கிழமையாக கடையை மூடுங்க, அப்பயே இருக்குது ரிக்கு வேதம் அதர்வண வேதம் அதெல்லாம் நம்ம சொல்லி நியாயப்படுத்தலை, அப்பயே சொல்லியிருக்காரு. ஆனால் ஆங்கிலேய அரசு அதை ஏற்றுக்கொண்டது அப்படி எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். படிப்படியாக டாஸ்மாக்கினுடைய அளவுகோலை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா டாஸ்மாக் இருக்கையிலேயே இவ்வளவு கள்ளசாராயமும் இருக்கு அப்படின்னா இப்படி படிப்படியாக குறைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக 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 இல்லை இல்லை கண்டிப்பாக ராஜகந்தி என்ன சொல்ல டேட்டாக்கில் போகிற முன்னே எனக்கு புளியோர் இருந்தது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் எனக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருக்காரு, ரொம்ப கண்ணியமாக அனுப்பியிருக்காரு. வணக்கம் ராஜீவ்காந்தி, தோழர் கலை சொல்வது தவறு என்று நினைக்கின்றேன். திமுக ஆட்சியில் 400 பேர் இறந்ததாக ஒரு வருடம் குறிப்பிட்டார், அது தவறான தகவல் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் பதில் சொல்லாமல் இருக்கீங்கன்னு நான் இப்போவும் இந்த வாதத்தை திமுக வர்சஸ் அதிமுகவை நகர்த்த விரும்பலை. டேட்டாஸ் வந்து கலாச்சாரமான இருக்கா இல்லையா, இதில் மது கொள்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாகணும். பதிய விரும்புறது நாளைக்கு இல்லாட்ட பாக்குற மக்களுக்கு வந்து என்னங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு, நீங்க அமைதியா இருங்க கடந்து கூட. நான் இப்ப அந்த ஆர்குமெண்ட்டுக்கு வர விரும்புறேன், கடந்து போறேன். நீங்க சொல்லி முடிச்சிருங்க. ஆக வந்து அதுக்கு பிறகுதான் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மூன்று தான் அந்த டிஐஜி அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு அந்த டிஐஜி இருக்கிறார்கள். விழுப்புரத்தில் எதுவும் நடக்கலை, கடலூரில் இப்போ மாற்றிருக்காங்க. கடலூரில் வந்து ஒன்று எதுவும் இன்சிடென்ட் நடக்கல, அன்ஃபார்ச்சுனேட்டாக கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குது. கள்ளக்குறிச்சியில் வந்து கருப்பு ஆடுகள் என்று சொன்னது இன்றைக்கு காவல்துறை தான். அந்த வளாகத்தில் இருக்கின்ற அமுல் மதுவிலக்கு பிரிவில் இருக்கின்ற புரோகிபிஷன் விங்கில் இருக்கின்ற அனைத்து காவலர்களும் அதுக்கு உடந்தையாக இருக்கிறார். அவர்கள் மீது முறைப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, நிவாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன உயிரை மீட்டு தராது என்பது தெரியும். இதிலிருந்து படிப்பனைகளையும் பாடங்களையும் கற்றுக்கொண்டு திருத்திக் கொள்வதிலே இந்த அரசு தயாராக இருக்கிறது. கேட்கின்ற அரசு 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்கும்போது கூட நாங்கள் தொழிற்சங்க தலைவர் தோழமை கட்சி தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வலியுறுத்திய போது 24 மணி நேரத்தில் இதை மாற்றிக்கொண்டது இந்த அரசு. விடாப்பிடியாக இருந்து இருக்கின்ற அரசு கிடையாது. மாற்றிக்கொள்ளும், பாடத்தை கற்றுக்கொள்ளும். அந்த பாடத்திலிருந்து நிச்சயமாக இது போன்ற சாவுகளின் நடக்காதவனும் தடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.